of students, இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் நம்பர் 2.6 10th ஸ்டாண்டர்ட்ல சம் நம்பர் 10. இப்போ ரெண்டு क्वेश्चन வந்து என்ன கேக்குறாங்கன்னா, a brick staircase has a total number of 36, 30 steps and the bottom of the steps require 100 bricks and every successive step requires 2 bricks less than the previous step. அப்படி கேட்டாங்க. அப்ப क्वेश्चन என்னன்னா, how many bricks are required for the top most step, how many bricks are required to build the staircase. அதாவது மொத்தம் ஒரு மாடி படிக்கிறது, முதல் படிக்கட்டுக்கு 100 செங்கல், அடுத்ததுக்கு 2 கம்மியாகுது, அடுத்து 2 கம்மியாகுது, இப்படி 30 படிக்கட்டு கட்டுறாங்க. 30 படிக்கட்டு கட்டினா 30வது படிக்கட்டில் எத்தனை செங்கல் தேவை, செங்கல் கட்டுறதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி டோட்டலாக இந்த 30 படிக்கட்டையும் கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும், அதுதான் க்வெஸ்சன். இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 30, அப்போ என் ஈக்குவல் டு 30 நமக்கு தெரிஞ்சு, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஃபார் பாட்டம் வந்து 100, அப்போ இதுதான் ஏ 100. அப்போ 2 பிரிக்ஸ் லெஸ் ஃபார் ஈச் ஸ்டெப், அவங்களே கொடுத்தா ரெண்டு ஒவ்வொன்றுக்கு ரெண்டு குறையுது இல்லையா, 100, 98, 96, 94 இப்படி குறையும். அப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 30 ஸ்டெப், அப்போ அதை வந்து TN ஃபார்முலா, TN ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 120. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஏக்கு வந்து 100, 30 கொஞ்சம் ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேன், கொள்ளண செகண்ட், 100 பிளஸ் 30 மைனஸ் 120, அப்போ 100 பிளஸ் 29 மைனஸ் டி இல்லையா, மைனஸ் 2, அப்போ எப்படி கிடைக்கும், சாரி யா 30 மைனஸ் 1 ஈக்குவல் டு 29 இன்ட்டு டி இன்ட்டு 2, சாரி இந்த இடத்துல 2 இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும், சாரி மல்டிபிள் இருக்கணும், 2 இது போட்டேன். அப்போ என்ன கிடைக்கும், 100 மைனஸ் 58 ஈக்குவல் டு 48, அதாவது 30th ஸ்டெப்பை காட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பிரிக்ஸ் வந்து 42. டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னா, அதுக்கு டோட்டல் நம்பர் வந்து என் திட்டம், அது டோட்டல் நம்பருக்கு வந்து ஃபார்முலா தெரியும், SN = N/2 × 2A + N -